அங்கீகாரம் இல்லாத பள்ளிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பயிலும் பள்ளிகள் அங்கீகாரத்துடன் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கட்டடத்தின் உறுதித்தன்மை சான்று இல்லாத பள்ளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகிற 1ஆம் தேதி முதல் 8ஆம் வகுப்புக்கு பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் தனியார் பள்ளிகளில் போதிய இருக்கை வசதிகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து பள்ளிகளிலும் கல்வி கட்டணம் தொடர்பான பட்டியல் தகவல் பலகையில் வைக்கப்பட்டு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.